ரீசெண்டாக என் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு எல்லாருக்கிட்டையுமே வந்து 100 ரூபாய் கலெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு கேக்கையுமே வாங்கி 12 மணிக்கு அவன் வீட்டுக்கு போயிட்டு வெட்டினதுக்கப்புறம் எப்படா மச்சான் எங்களுக்கு ட்ரீட் வைப்போன்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு இல்லாமையா அப்படின்னு சொல்லிட்டு அசோக் நகரில் இருக்கிற பாம்ஸ் ஒருக்கங்களை கூப்பிட்டு வந்தோம். ஸோ கீழே பார்க்கிங்கில் வந்து பைக்கு காரெல்லாம் பார்க் பண்ணதுக்கப்புறமா வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற டைனிங்க்கு போயிட்டோம். ஸோ பிளேஸே பார்த்தீங்கன்னா வந்து செம்ம ரிச்சான ஒரு ஃபீல் தான் கொடுத்தது அவங்களோட ஆம்பியன்ஸ். ஸோ உள்ளே போனவுடனே பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரான ஸ்பாட்டாக தான் எங்களுக்கு வந்து பிளேஸே கிடச்சிது. ஒருவேளை செட்டில் ஆனதுக்கப்புறமா வந்து மெனு கார்டெல்லாம் புரட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஆட்டுக்கால் சூப் தான் வேணும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்து ஆர்டர் பண்ணிட்டான். ஸோ ஆட்டுக்கால் சூப் வரும்போதே பார்த்தீங்கன்னா அது கலர் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அது கூட வந்து எக்ஸ்ட்ரா பெப்பர் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அதோட ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செம்ம தூக்கலாக இருக்கும். ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக அங்கே போனீங்கன்னா ஆட்டுக்கால் சூப் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நாங்கள் ட்ரை பண்ணது டைனமைட் ஸ்ட்ரிம்ஸ். இந்த டைனமைட் ஸ்ட்ரிம்ப் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒயின் மாதிரி ஒரு கிளாஸில் வந்து பர்பிள் கலர் கேபேஜ்லாம் போட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ஸ்ட்ரிம்ஸை நல்லா குக் பண்ணி இந்த மைனஸ் மாதிரி ஒரு மேட்டரில் நல்லா டாஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேங்கியான ஃப்ளேவரில் வந்து நீங்கள் ஸ்ட்ரிம்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கொடுக்குற ப்ரைஸுக்கு வந்து இந்த இது ஒர்த்துன்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக ஒர்த்துலன்னு சொல்லுவேன். பட் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் உங்களோட நூடுல்ஸ் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ சிக்கன் நூடுல்ஸ் ஆல்மோஸ்ட் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸுமே ஆட் பண்ணாமல் சிக்கன் அப்படியே போட்டு கொடுக்குறாங்க. ஸோ டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மெயினாக நாங்கள் இங்கே வந்ததுக்கான ரீசனே பார்த்தீங்கன்னா இவங்களோட மட்டன் மந்தியை ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு தான். ஸோ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மட்டன் மந்திஸ் இருக்குது. ஸோ நாங்கள் ட்ரை பண்ணது வந்து மட்டன் ஷோல்டர் மந்தி ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ இதோட ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 1200 to 300 கிட்ட வரும். ஸோ மட்டன் மந்தி 4 பர்சன்ஸ் கிட்ட சாப்பிட்ற அளவுக்கு வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. பட் நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா 6 பேர். ஸோ 6 பேராலே பார்த்தீங்கன்னா அந்த மட்டன் மந்தியை ஃபுல்லாக முடிக்க முடியல. ஈவன் நாங்கள் வந்து 2 தடவை வந்து சாப்பிட்டாலுமே வந்து அதை முடிக்க முடியல. ஸோ வந்த உடனே வந்து பக்கா வந்து பீசஸ் எல்லாமே கட் பண்ணி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவலாக வந்து ஷேரிங் வந்து பிரித்து கொடுத்துறாங்க. ஸோ இவங்களோட சர்விங் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே நல்லா இருந்தது குவாலிட்டியாக. ஸோ டேஸ்ட் வைஸ் மட்டன் சும்மா அல்டிமேட்டாக இருந்தது. நீங்கள் ஒரு ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மட்டன் மந்தி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மட்டன் பீஸ் வந்து அது கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டா மட்டும்தான் அந்த பிரியாணி நல்லாயிருக்கும். வெறுமே உங்களால் பிரியாணி வந்து ஒரு டைமுக்கு மேலே சாப்பிட முடியாது. அதில் வந்து அவ்வளோ ஃப்ளேவர்ஸ் வந்து நம்ம நார்மல் பிரியாணி சாப்பிட்ற அளவுக்கு வந்து அவ்வளோ ஃப்ளேவர்ஸ் இருக்காது. ஒரு மாதிரி செட்டில்டாக ஒரு மாதிரி சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் சைட் டிஷ் வந்து எதாவது வாங்கி வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக நாங்கள் ட்ரை பண்ணதே பார்த்தீங்கன்னா வந்து பாபிக்யூ வச்சு தான் அந்த பிரியாணியை முடிக்கணுன்ற ரேஞ்சுக்கு வந்து ஒரு பாபிக்யூ ஆர்டர் பண்ணோம். ஸோ சிக்கன் பாபிக்யூ செம்ம சூப்பராக வந்து குக் ஆயிருந்தது. ஸோ மசாலா எல்லாமே வந்து செம்ம பஞ்சியாக செம்ம சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மட்டன் மந்தி கூட வந்து சைட் டிஷ்லாம் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் 6 பேர் போனீங்கன்னா தாராளமாக ஒரு மட்டன் மந்தி வேறு லெவலில் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்து பல்பி கிரேப் ட்ரை பண்ணியிருந்தோம். செம்ம சூப்பராக இருந்தது. இட்ஸ் மை ஃபேவரட். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாருக்காவது வந்து பர்த்டே வருது அப்படின்னா என்ன எப்படா வந்து கூட்டிகிட்டு போய் மட்டன் மந்தி ட்ரீட் வைக்க போகிற சொல்லி இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம வீடியோ யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கலக்கி தட்டி விட்டுருங்க. இன்னும் ஷார்ட் வீடியோ உங்களுக்கு வந்து பார்க்குறேன். டேக் கேர். பாய்.